வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, ப்ரெக்னென்சிக்காக பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா சில வகையான உணவுகள் உங்களுடைய கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கோ அல்லது கரு உண்டாகிறதுக்கான சூழலை ஏற்படுத்தவே முடியாமல் போகிறதுக்கோ நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான உணவுகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி, அதாவது ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ட்ரீட்மெண்ட் இல்லாமல் வீட்லேயே ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களா இருந்தாலும் சரி, நிச்சயமாக இந்த ஃபுட்ஸ் கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் இந்த ஃபுட்டை வந்து தள்ளி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய குழந்தை வந்து உங்களிடம் நெருங்கி வருங்கிறத மறக்காதீங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க தோழி. கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். நமக்கு திருமணத்திற்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. நம்ம நார்மலாக வந்து எல்லாமே வந்து சாப்பிடுவோம். கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை அப்படின்னும் பொழுது தான் நமக்கு உடலில் என்ன பிரச்சனை இருக்குது, இவ்வளோ நாள் நம்ம என்ன தவறு செய்திருக்கோம் அப்படிங்கிறதே வந்து நமக்கு வந்து தெரிய வரும். இவ்வளவு நாள் நம்ம செய்த தவறை சரி செய்கிறதுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் பத்தாது. கண்டிப்பாக ஒரு 6 மாத காலமாவது நான் சொல்லக்கூடிய இந்த உணவுகளை வந்து நீங்கள் எடுக்காமல் இருந்தீங்கன்னா தான் உங்கள் உடல் வந்து மறுபடியும் ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியே எல்லா ஹார்மோன்ஸுமே சரியாக செக்ரேட் ஆகி அந்த 6 மாத கால இடைவெளியிலேயே அதற்குள்ளாரவே உங்களுக்கு வந்து குழந்தை வந்து தங்கிரும். அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் குழந்தைக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்ன, எடுக்கக்கூடாத உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மில்க் ப்ராடக்ட் எடுத்துக்கிறது, மில்க் ஷேக் எடுத்துக்கிறது, அதே போல் ரொம்ப அதிகப்படியான சோடா, செவனப், இந்த மாதிரியான சோடா, செவனப், மிரண்டா, இந்த மாதிரியான வெளிநாட்டு குளிர்பான வகைகள் எடுத்துக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதில் வந்து நிறைய பூச்சிக்கொல்லி மருந்து சேர்க்கிறாங்க அப்படிங்கிறத அந்த நிறுவனங்களே வந்து ஒத்துக்கொண்டாச்சு. அந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கும் பொழுது சின்ன பாய்சன் நம்ம உடலுக்குள்ளே போகிற மாதிரி தான். நமக்கு எந்த விதமான பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தலை அப்படின்னாலும் புதிதாக உங்கள் கருப்பையில் உருவாகக்கூடிய அந்த சின்ன உயிருக்கு நிச்சயமாக இது ஒரு பாதகத்தை ஏற்படுத்தலாம். அதுலேயே வந்து கீழே பார்த்தோம்னா 3 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த ஜூஸ் கொடுக்கக்கூடாதுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 3 வயதிற்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கே இது வந்து நல்லது செய்யாது அப்படின்னும் பொழுது புதிதாக உருவாகக்கூடிய சின்ன சிசு, சின்ன குழந்தையை அழிக்கிறதுல எந்த விதமான ஐயப்படுமே இல்லை. அதனால் முக்கியமாக இந்த குளிர்பான வகைகளை வந்து நிச்சயமாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. அதே போல் மில்க் ப்ராடக்ட்ஸும் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. பசும்பால் கிடச்சிது அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். நாட்டு பசும்பால் கிடச்சிது அப்படின்னா மற்ற பால் வகை பால் பொருட்களை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதிலே முக்கியமாக ஐஸ்கிரீம், சாக்லேட் மாதிரியான உணவுகள் சேர்க்கப்படுகின்ற ஒரு பொருள் கூட உங்களுக்கு குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தாது. மாறாக குழந்தை உருவாகிறதுக்கான சூழலை இது இல்லாமலே பண்ணிடும். அதனால் அதிகப்படியான அதிகப்படியான சாக்லேட் வந்து எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு சாக்லேட் எடுத்துக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம். டார்க் சாக்லேட் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய மன அழுத்தம் நல்லாவே குறையும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உடலுக்கும் வந்து ஓரளவுக்கு நன்மையை வந்து இந்த டார்க் சாக்லேட் வந்து கொடுக்கும். அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டில் கிடைக்கக்கூடிய சில்லி சிக்கன், ஃப்ரைட் ரைஸ் மாதிரியான உணவுகளை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நிறைய பேருடைய ஃபேவரட் ஃபுட்டில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கனும் ஃப்ரைட் ரைஸாக தான் இருக்க முடியும். ஆனால் இதில் சேர்க்கப்படுகின்ற எந்த ஒரு விஷயமே உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தாது. நிறைய நியூஸில் நம்ம இப்போ பார்க்குறோம், 1 மாதத்திற்கு 2 நியூஸாச்சும் வந்துடுது, இரவில் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டவங்க மறுநாள் வந்து உயிரோடு இல்லை, இறந்துட்டாங்க, ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி. இதற்கு காரணம் வந்து நிறைய சொல்கிறாங்க. அதாவது ஃப்ரீஸ் பண்ண சிக்கனை வந்து அவங்க சமைச்சு கொடுத்துட்டாங்க, அல்ல சமைச்சு வந்து 1-2 மணி நேரம் கழித்து வந்து அவங்க சாப்பிட்டதுனால அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. எந்த ரீசனாக இருந்தாலும் நமக்கு வந்து இப்போ குழந்தைக்காக முயற்சி செய்யும் பொழுது அது நல்லது இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அதை நம்ம எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிடுறது தான் நல்லது. ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ண போகிறதில்ல. ஆனால் ஒரு குழந்தை தங்குற வரைக்குமாச்சு நம்ம அந்த ஃப்ரைட் ரைஸ், சில்லி சிக்கன் மாதிரியான ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளை வந்து எடுத்துக்காதீங்க. ஏன்னா அது எந்த அளவுக்கு சமைக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஃபஸ்ட்டு 2வது விஷயம், அதில் சேர்க்கப்படுகின்ற அஜினமோட்டோவாக இருக்கட்டும், வினிகராக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அதில் நிறம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நிறமூட்டிகளாக இருக்கட்டும், எதுவுமே வந்து உங்களுடைய உடலுக்கு நன்மையை செய்யாது. கொஞ்ச நேரம் டேஸ்ட்டுக்காக நீங்கள் அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனையை அதிகப்படுத்துறதுக்கு நீங்களே வந்து ஒரு காரணமாகிடுவீங்க. அதனால் ஃப்ரைட் ரைஸ் மாதிரியான உணவுகளை வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. நிறைய பெண் குழந்தைகள் சீக்கிரமாகவே வந்து பூ பெய்கிறதுக்கும் ஹார்மோனல் இம்பேலன்சிங் பிரச்சனை
பெண்களுக்கு அதிகமாக வர்றதுக்கு காரணமே ஸ்டீராய்டு அதிகமாக சேர்க்கப்பட்ட சிக்கனை அதிகமாக உணவில் சேர்த்துக்கிறது தான். உண்மையிலேயே சிக்கன் வந்து ஒரு நல்ல உணவு, புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவு, நிறைய உணவில் சேர்க்கப்படுகின்ற ஒரு உணவு தான். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதை வந்து வேறு மாதிரி ஆகிடுச்சு. நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் பண்ண அந்த சிக்கனை தான் நமக்கு வந்து சமைச்சு தராங்க. உங்களுக்கு சிக்கன் சாப்பிட்ணும்னு தோணுச்சுன்னா வீட்லேயே அதை குழம்பு மாதிரி நீங்கள் வந்து செய்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு சிக்கன் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க, அதாவது வெளி இடங்களில் சிக்கன் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிடுங்க. ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண எந்த ஒரு ஃபுட்டையுமே நீங்கள் வந்து எடுத்துக்காதீங்க. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறோமோ அதே போல் பேக்கரி ஃபுட்டையும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். பேக்கரியிலேருந்து கிடைக்கக்கூடிய எந்த ஒரு உணவாக இருந்தாலும் கண்டிப்பாக அது ஒன்று டீப் ஃப்ரை பண்ணப்பட்டிருக்கும், அப்படி இல்லைனா ஈஸ்ட்டு சேர்த்து நல்லா வந்து நொதிகளாக மாற்றி அது வந்து ஒரு பன்னாகவோ அல்லது ஒரு பிரெட்டாகவோ நமக்கு வந்து கிடைக்கும். இதில் வந்து நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அதிகப்படுத்தக்கூடிய ஃபேக்டர் தான் நிறைய இருக்குது. இதனால் நம்ம உடலுக்கு ஒரு நன்மையும் நமக்கு வந்து கிடைக்காது. கொஞ்ச நேரம் டேஸ்ட்டுக்காக இந்த பேக்கரி ஃபுட்ஸை வந்து எடுத்துக்கிறதுனால நிச்சயமாக நமக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி, அதாவது எண்ணெயில் பொறிக்கப்பட்ட உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னா எப்பயாச்சும் எடுத்துக்கிறது தப்பு இல்லை. ஆனால் தினமும் பேக்கரி ஃபுட் எதையாச்சும் நான் எடுத்துப்பேன், கேக் பர்கர் மாதிரியான உணவுகளை வந்து நான் எடுத்துப்பேன் அப்படின்றத கொஞ்ச நாளைக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது, அதே போல் வீட்டில் சமைக்கப்பட்ட உணவுகளாக இருந்தாலும் ஊறுகாய், உப்பு, புளிப்பு அதிகமாக சேர்க்கப்பட்ட உணவுகளை வந்து கொஞ்ச நாளைக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதுலேயும் முக்கியமாக பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஓவுலேஷன் பீரியட் வரைக்குமே இந்த மாதிரியான ரொம்ப ஸ்பைஸ் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. உங்கள் உடலை வந்து கொஞ்சம் மென்மையாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். எந்த அளவுக்கு எளிதாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளை எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப கடினமாக ஜீரணமாக ஆக முடியாத உணவுகளை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உடலுடைய ஆற்றல் முழுவதுமே வந்து அந்த ஜீரண சக்திக்கே வந்து போயிடுறதுனால உங்களுடைய யூட்ரஸ் வந்து செய்யக்கூடிய வேலைகளை வந்து செய்யக்கூடிய அந்த ஆற்றல் இல்லாமல் போகலாம். அதனால் மைதா மாதிரியான உணவில் செய்யப்பட்ட உணவுகளை வந்து கொஞ்ச நாளைக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக, நீங்கள் எடுத்துக்கக்கூடாத உணவுகளில் சர்க்கரை அதிகமாக சேர்க்கப்பட்ட உணவுகளை வந்து எடுத்துக்காதீங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நிறைய குளிர்பான வகைகளில் சர்க்கரை தான் அதிகமாக இருக்குது. நிறைய தோழிகளுக்கு வந்து எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி ஏதாச்சும் குடிக்கலாமா அப்படின்னு வந்து நிறைய முறைய கமெண்ட்டில் வந்து நான் பார்த்துருக்குறேன். அதாவது பூஸ்ட், ஹார்லிக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு அதில் வந்து அதிக அளவில் சர்க்கரை தான் இருக்கே தவிர மற்ற விதமான சத்துக்கள் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா சத்து மாவு இப்போ நிறைய கடைகளில் நமக்கு கிடைக்குது, அல்லது நீங்கள் வாங்கி கூட அரைச்சி நீங்கள் சத்து மாவு கஞ்சி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதிலும் இந்த சத்து மாவு கஞ்சி அரைக்கும் பொழுது அதில் வந்து ப்ரௌன் ரைஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரியான சுண்டல் வகைகளை அதிகமாக சேர்த்து அரைச்சி நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கும் யூட்ரஸுடைய நல்ல வலிமையை வந்து உருவாக்குறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அதனால் கடையில் விற்கக்கூடிய எந்த ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸையும் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக சத்து மாவு கஞ்சி மாதிரியான உணவுகளை வந்து எடுத்துக்கலாம். சத்து மாவெல்லாம் இப்போ வந்து கடையிலேயே கூட அரைச்சி விற்கிறாங்க, நிறைய யூடியூபர்ஸ் கூட விற்கிறாங்க. உங்களுக்கு வந்து அதில் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.